அன்பான சொந்தங்களே அருமையான உறவுகளே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து பொழுது விடியும் நேரம் பூமா நபியின் போதம் இன்றைய இனிய நபி மொழி கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லு அலஹிவசல்லாம் அவர்கள் அருளிய ஹதீஸை ஜாபிரி புன அப்துல்லா ரது அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் எனக்கு முன்னர் வாழ்ந்த இறை தூதர்கள் எவருக்கும் வழங்கப்பெறாத ஐந்து விஷயங்கள் எனக்கு வழங்கப்பட்டுள்ளன ஒன்று ஒவ்வொரு இறை தூதரும் தத்தம் சமுதாயத்திற்கு மட்டுமே தூதராக நியமிக்கப்பட்டு அனுப்பப்பட்டார்கள் நான் சிவப்பர் கருப்பர் என்ற பாகுபாடின்றி அனைவருக்கும் தூதராக அனுப்பப்பட்டுள்ளேன் இரண்டு போரில் கிடைக்கப்பெறும் கனிமத்து பொருட்கள் எனக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன எனக்கு முன்னிருந்த இறை தூதர் நபிமார்கள் எவருக்கும் அவை அனுமதிக்கப்படவில்லை மூன்று எனக்கு பூமி முழுவதும் சுத்தம் செய்வதற்கும் தயமம் செய்வதற்கு ஏற்ற வகையிலும் தூய்மையானதாகவும் தொழுமிடமாகவும் ஆக்கப்பட்டுள்ளது என் சமுதாயத்தாரில் யாரேனும் ஒருவருக்கு தொழுகை நேரம் வந்துவிட்டால் அவர் அந்த எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்திலே தொழுது கொள்வார் நான்கு எதிரிகளுக்கும் எனக்கும் இடையே ஒரு மாத கால பயண தொலைவில் இருந்தாலும் அவர்களுடைய உள்ளங்களில் என்னை பற்றிய மதிப்பு கலந்த அச்சம் ஏற்படுத்தப்படுவதன் மூலம் நான் வெற்றியளிக்கப்பட்டுள்ளேன் ஐந்து மறுமையில் என் சமுதாயத்திற்காக பரிந்துரை செய்யும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளேன் இதை ஜாபிர் அல்லாஹ் அன்ஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷெரீஃபில் தொள்ளாயிரத்தி ஐந்தாவது எண்ணில் குறிப்பிடப்பட்டுள்ளது அன்பு சொந்தங்களே கண்மணி நாயகம் ரசூல்லாஹ் சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களின் தனிச்சிறப்புகளில் ஒன்று என்னவென்று சொன்னால் கண்மணி நாயகம் ரசூல்லாஹ் சல்லா அலேசல்லாம் அவர்கள் உலகம் முழுமைக்கும் ஒரு நபியாக ரசூலாக இறை தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹு குர்ஆனிலே சூரத்து சபா என்ற அத்தியாயத்தில் இருபத்தி எட்டாவது வசனத்தில் குறிப்பிடுகின்றான் நபியே நாம் உங்களை இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்குமே நற்செய்தி கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் அனுப்பி வைத்திருக்கின்றோம் எனினும் மனிதரில் பெரும்பாலானவர்கள் இதனை அறிந்து கொள்ளவில்லை என்று அல்லாஹு ஷானஹு தாலா தன்னுடைய திருமறையின் மூலமாக சொல்லித் தருகின்றான் கண்மணி நாயகம் ரசூல் லாய் சல்லாஹ் அலைய் வல்லம் அவர்களை பற்றி மற்றொரு வசனத்திலே சூரா அல் அம்பியா என்ற அத்தியாயத்தில் அல்லாஹுஜல் லெஷானஹு தாலா நூற்றி ஏழாவது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான் ஒமா அரசல் இல்லா ரஹ்மத் ஆலமீன் நபியே உம்மை நாம் அகில மக்கள் அனைவருக்குமே ரஹமத்தாக ஒரு அருட்கொடையாக அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹுஜல் லெஷானஹு தாலா நமக்கு குறிப்பிடுகின்றான் அன்பு சொந்தங்களே பெருமானார் சல்லாஹ் செல்லம் அவர்களின் உம்மத்தாக நாம் ஆக்கப்பட்டிருப்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பாகும் காரணம் படைப்பினங்களிலே மிக சிறந்த படைப்பு மனிதர்களாவார்கள் அந்த மனிதர்களிலும் மிக சிறந்த படைப்பு கண்மணி நாயகம் ரசூல் லாஹி அலைவாசல்ல அவர்களின் உண்மத்தாக படைக்கப்படுவது மிக அற்புதமான சிறப்புக்கு உட்பட்டதாகும் அந்த வகையிலே இந்த சிறப்பை அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்காமலே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான் என்று சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு அருளாகும் அல்லாஹு தான் யாருக்கு நாடுகிறானோ இந்த அருளை தந்து விடுகின்றான் அத்தகைய வகையில் நமக்கும் அல்லாஹு தாலா அந்த சிறப்பை தந்திருக்கின்றான் நமக்கு எந்த அளவிற்கு அதிகமான சிறப்புகள் வழங்கப்படுமோ அந்த அளவிற்கு அதிகமான நன்றி கடன்களை அல்லாஹுக்கு நாம் அடைந்திருக்கின்றோம் பெற்றிருக்கின்றோம் எனவே அல்லாஹுக்கு இதற்காக வேண்டி அதிகம் அதிகம் நன்றிகளை பெறுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரும் உண்மையான இறை தூதர் சொல்லல்லாஹு அலைவசம் அவர்களின் முஹிப்பீன்களாக அவர்களின் மீது அன்பையும் பாசத்தையும் வைக்கக்கூடியவர்களாக அந்த அன்பு பாசத்தினுடைய வெளிப்பாடாக அவர்களை ஒவ்வொரு செயலிலும் பின்பற்றி நடக்கக்கூடிய நர்பாக்கியத்திற்கு உரியவர்களாக அல்லாஹு தாலா நாம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக என்று பிரார்த்திக்கின்றேன் அசலாம் வரமத்துலாஹி வ